அன்பு மாணவர்களே வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 2 கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்துனா இந்த புயல் அடிக்கும்போது சூறக்காத்து மாதிரி சுழன்று அடிக்கும் இல்லை, அந்த மாதிரி இதைத்தான் கோணக்காத்துன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது. ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும். தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும். முன்பு ஒரு முறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்ட போது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட பாடல்களை இங்கே காணலாம். உருமம் கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்த தங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டி கொண்டு தானடந்து வேகமுடன் கூ கூவென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன ஜனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம்? மெய்ப்புடன் வேலாயுதங்கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்தீரையா. இந்த பாட்டை பாடினவர் வெங்கம்பூர் சாமிநாதன். அதில் பொருள் பாருங்க, அறிஞர் பொருள் முகில் அப்படின்னா மேகம், கெடி கலங்கி அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறதுன்னு அர்த்தம், மிக வருந்தி. சம்பரமுடன் அப்படின்னா முறையாக அப்படின்னு அர்த்தம். சேகரம் அப்படின்னா கூட்டம்னு பொருள். காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளில் ஒன்று. விண்ணம் அப்படின்னா சேதம்னு பொருள். வாகு அப்படின்னா சரியாகன்னு அர்த்தம். காலன் அப்படின்னா எமேன் அர்த்தம். மெத்த அப்படின்னா மிகவும்னு பொருள். இப்போ வாங்க ஒரு ஒரு லைனாக பார்க்கலாம். உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே. முகில் அப்படின்னா மேகம்னு பொருள். உருமங்கட்டிய அப்படின்னா திரண்டு எழுந்த மேகங்களால உருவான காற்று வேகமாக அடித்ததனால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன அப்படின்னு இந்த வரியில சொல்றாங்க. அடுத்தது, சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் பின்னமாச்சுதே. வாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளை எல்லாமே வீணாயின. அடுத்தது, மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே. அப்படின்னா மங்காத அப்படின்னா அழிவில்லாத காங்கேய நாட்டில் மேட்டுப்பகுதியில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறி நின்றன அப்படின்னு அந்த வரியில சொல்றாங்க. அடுத்தது, ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததங்கே. கெடி கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டி கொண்டு தானடந்து வேகமுடன் கூ கூவென்றார். ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம், ஆரம் அப்படின்னா இங்கே அழகான அப்படின்றது பொருள். ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் அழகிய சுவர்களை உடைய மெத்த வீடு அப்படின்னா மாடி வீடுன்னு பொருள். மாடி வீடு அடியோடு விழுந்தன. அடுத்தது, தாரங்களும் பிள்ளைகளுடன்
கெடி கலங்கி அப்படின்னா அது புரிஞ்சுக்கோ, கெடி கலங்கினா மிக வருந்தி துன்பப்பட்டு தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு அப்படின்னா ஆடவர்கள்லாம் ஜென்ஸ் அப்படி சொல்றோம்ல, ஆடவர்கள்லாம் மனைவி பிள்ளைகளோடு கூக்கூன்னு அலறிக்கிட்டே ஓடுறாங்க. சரியா? அடுத்தது, வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே அப்படின்னா, தொண்டைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது, சம்பரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல விரைந்து வந்த கப்பல் யமனை போல, காலன் அப்படின்னா யமேன் அர்த்தம், யமனை போல வந்து பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன ஜனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. ஆற்காடுல இருந்து மைசூர் வரைக்கும் வீசிய புயல்னால சாலைகளில், சாலைனா ரோடுன்னு அர்த்தம், சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே அப்படின்றாங்க. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுங்க இறந்துருச்சு அப்படின்றாங்க. சித்தர்கள் வாழக்கூடிய கொல்லிமலையை சுற்றி உள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதம் ஆவோம் முருகப்பெருமானே. குமரேசன் அப்படின்னா முருகன் அர்த்தம். முருகப்பெருமானே, இப்படியே சேதங்கள் ஆனால் இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம் அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு வருகின்ற இடர்களையெல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக அப்படின்னு சொல்லி குமரேசன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்தீர் ஐயா அப்படின்னு சொல்லி, அதாவது எங்களுக்கு வரக்கூடிய இடர்ன துன்பம், துன்பங்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டுறாங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே.